குட் ஈவினிங் பரிமலா மேம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் பேன்னு டைப் பண்ணுங்க அப்படின்னா அது வியூ ஆகும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் நம்மளோட நம்பர் கேட்கும், நம்மளோட 10-digit ஃபோன் நம்பரை அதில் போட்டு கண்டினியூங்கிறத கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட மெயில் அக்கௌண்ட் கேட்கும், அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு எந்த மெயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். அது கொடுத்தது அப்புறமா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்க காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடும். வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜிபே ஓபன் ஆயிடும். ஓகே, இப்ப கூகுள் பே உள்ள லாகின் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ரொஃபைல கிளிக் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை இதுல லிங்க் பண்ண போறோம். நம்ம எந்த பேங்க் யூஸ் பண்றோமோ அந்த பேங்கை நம்ம மேல டைப் பண்ணா அதுலயே காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட நம்பருக்கு அகைன் ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு வெரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூபிஐ பின் செட் பண்ண போறோம். அது நம்ம ஒரு 4-digit நம்பரை செட் பண்ணிக்கலாம், அதுதான் பாஸ்வேர்டாகவுமே இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக ஒரு 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த 4 ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் செக் பண்ணுறது. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கூகுள் பேயோட ஃப்ரண்ட் பேஜில் நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணணும், கீழே செக் அக்கௌண்ட் பேலன்ஸ்னு காட்டும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கரண்டில் இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிறது மொபைல் ரீசார்ஜ். நம்ம யாருக்கு எப்போ வேணாலும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மூணாவதாக இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், டிவிக்கான டிடிஎச் பில்ஸ். இந்த பில்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஆப்ல மூலமா பே பண்ணிக்கலாம். நாலாவது ரொம்ப முக்கியமா இருக்கிறது கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றது. இங்க எல்லா இடத்துலயுமே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றதுங்கிறது தான் மெயினா இருக்கு. சோ அந்த ஸ்கேனர் ஓபன் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறோம்.